இந்த வீடியோல லைனிங் கை எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதில் கீழே மடிச்சு தைக்கிறதா இருந்தாக்கா என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல லைனிங் துணியை ஃபஸ்ட்டு ஒரு தடவை தையல் போட்டுடுறீங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை எடுத்து இதுக்கு மேலே வச்சு இப்படி மடிச்சு தைச்சிடலாம். அப்படி மடிச்சு தைக்கலை, எம்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வச்சிங்க, ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு தையலை போட்டுடணும் நவுறாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி பீஸ்லலாம் பார்த்தோம்னா எது தைச்சிட்டே வரும்போதே என்ன ஆகிடும், இந்த மாதிரி எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மடித்து வருது இல்லை உங்களுக்கு துணி கொண்டு வந்து கொடுக்கும்போதே இப்படி மடிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, உள் பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும், மாறாமல் இருக்கும். அது மாதிரி வேணால் கோடு போட்டுக்குங்க. அது மாதிரி பட்டு துணி நம்ம வெட்டும்போதும் அதுலேயும் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி உள் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுருங்க. ஜரிகை இருக்கிறது பேக் சைடு இடுப்புக்கும் கைக்கும் கரெக்டாக தெரிஞ்சிடும், ஃப்ரண்ட்டுக்கும் பட்டிக்கும் மாறி போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டோம்னா மாறாமல் இருக்கும். இந்த கோடு போட்டிருக்கிறது பேக் சைடு மட்டும்தான் தெரியும், ஃப்ரண்ட்டில் தெரியாது. சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சு அப்படியே இந்த ஷேப்புக்கு தையல் போட்டுடணும். தைச்சதுக்கப்புறமா இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிடுறோம் மீதி உள்ள துணியை. இதில் எங்கே அர்க்காட் இருக்கோ அந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்ணிக்கணும். இதில் கை கட் பண்ணும்போது ஆழம் எடுக்காமல் இருக்கிறேன், அதனால் இதை மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா இப்போ ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கும்போது இப்போ இதில் நல்ல பக்கம் இதில் இருக்குது, அதே மாதிரி இதிலையும் நல்ல பக்கம் இருக்குது, அதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆழம் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க, இந்த அர்க்காட் பண்ணியிருக்கிறோம்ல சென்டர் இடம், இதுலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ணி தானே நம்ம கட் பண்ணுறோம் கை கட் பண்ணும்போது, அதனால் இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு இது சென்டர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த ஆழம் கண்டிப்பாக எடுத்துடணும். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும் கை தைச்சு போட்டோம்னா. இதில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும், இதுதான் ஆழம் எடுத்த பக்கம் அப்படின்றது தெரியறதுக்காக இதில் அர்க்கட் பண்ணிக்கணும். இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, ஆழம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்தோம்னா இப்போ இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம், இதில் இதில் ஆழம் இங்கே இருக்குது இதில் ஆழம் இங்கே இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வச்சு இந்த ஆழம் எடுக்கும்போது இதில் டிசைன் உள்ள பக்கம் மட்டும் ரெண்டுத்தையும் ஒரே பக்கமாக இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு எடுத்திங்கன்னா மாறாமல் இருக்கும், இல்லைன்னா ஆழம் மாறி போயிடும், அப்போ மிஸ்டேக் ஆகிடும், உங்களுக்கு ஜாக்கெட் தைக்க முடியாமல் போயிடும். அதனால் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே வச்சு ஆழம் எடுங்க. இப்போ இந்த ஆழம் எடுத்தது இப்படி ரைட் சைடில் வந்துடும், இது லெஃப்ட் சைடில் வந்துடும் தைக்கும்போது.
அடுத்தது கை ஜாயின் பண்ணும்போது இப்படி எடுத்து வைக்கிறீங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது இந்த அர்க்காட் பண்ணது ஃப்ரண்ட்டில் வரணும். அப்போ முன் துணியில் இந்த இடத்துல வர மாதிரி வைக்கணும். அப்படின்னும் போது இந்த இடத்துல இப்படியே ஷோல்டருக்கு நேராக அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதிலேருந்து எவ்வளோ அளவுக்கு, ஏன்னா இப்படி வைக்கும்போது ஒரு சில சமயம் கை சுட்டலும் பெருசாக கூட இருக்கும், இல்லை சின்னதாகவும் இருக்கும். அப்போ ஷோல்டர் ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா ஷோல்டர் இங்கே நின்றுடும், இல்லை பெருசாக இருந்ததுன்னா இந்த ஷோல்டரு இந்த தாண்டி இந்த அர்க்காட் பண்ணது இந்த வந்து இந்தாண்ட வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக இந்த இடத்துக்கு நேராக தான் வரணும். அப்போ தான் கை உயரம்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும், போடும்போது கை முறுக்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சு பார்த்துட்டு எங்கே முடியுதோ அதிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். கைக்கு எப்பயுமே ரெண்டு தையல் போடணும். கை தைச்சி முடித்ததுக்கப்புறம் இதை மாதிரி பாருங்கள், பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அப்படி இல்லை சின்னதாக சுருக்கம் வந்துருச்சுன்னா அதை பிரிச்சுட்டு தான் நீங்கள் தையல் போடணும். அதே மாதிரி இதுலேயும் ஷோல்டருக்கு நேராக இந்த அர்க்காட் வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கை ஜாயின் பண்ணணும். எந்த அளவுக்கு பிடிச்சி தையல் போட்டிருக்கிறேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக தையல் போடணும். இந்த அளவுக்கு பிடிச்சி தையல் போட்டால் தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும், பிசிர் இல்லாமல் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல கை மடிச்சு வைக்கிறதுக்காக அர்க்காட் பண்ணிக்கிறோம்னா அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கீழே ஒரு தையல் போட்டுருங்க, ஏமிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தையலை பிரித்து விட்டுடலாம். இங்கேருந்து வச்சு கை கீழ் சுட்டளவு இதில் ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நேராக இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இதில் தையல் போட்டுடணும். Thank you.
இது சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது பக்கத்துல ரெண்டு தையல் போட்டு முடிச்சிடணும். இதே மெத்தட்ல கை கட் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாம அழகா இருக்கும் ஜாக்கெட் போட்டோம்னாக்கா.